ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா உடன் கலெக்ஷன்ஸ்லேயே வந்து நிறைய ஸ்பைசஸ் பாக்ஸ், ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இது எல்லாமே பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த நம்மளோட வீடியோஸ்லையுமே நிறைய ஷாப்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த உடன் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சீப்பான ப்ரைஸ்லேயே கிடைக்குது. ஸோ வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஐடியலில் ஒரு குக் பாட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குக் பாட்டு ரொம்பவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் ஒரு ஹண்டி டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதில் இருக்க இட்லி பிளேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போதும் யூஸ்வலாக உள்ள அந்த சர்க்கிள் டைப்பில் இல்லாமல் ஒரு ஃப்ளவர் டைப்பில், அப்புறமா ஒரு ஹாட்டின் ஷேப்பில், இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து லைக் பண்ணி ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து நாலு நாலு இட்லி ஊற்றுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலுமினியத்தில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் கோட்டிங் மாதிரி ஒரு எல்லோ கலர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எல்லோவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு லைட்டான இரவதற்கு பார்க்க ரொம்பவே கிராண்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1332 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. லிட்டு வந்து திக்கான கிளாஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம இட்லியும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து பிரியாணி இல்லை புலாவ் இதெல்லாம் செய்கிறோன்னா கூட இதை வந்து செஞ்சுக்கலாம். பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் பேஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே வந்து வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ சடனாக வந்து அடி பிடிக்காது. நம்ம இட்லிக்கு மட்டும் இல்லாமல் நிறைய நம்மளோட மல்டிபர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு இட்லி பாட்டு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கடாய் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து ஒரே ஒரு பிளேட்டு தான் வந்து இட்லி பிளேட் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு பிளேட் வந்து ஸ்டீம், அதாவது இடியப்பம்லாம் செய்வோம்ல அதுக்குள்ள பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இட்லி ஊற்றுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம ஏதாச்சும் இப்போ கிரேவி இதெல்லாம் சமைக்கிறோன்னா இது வந்து கடாய் டைப்பில் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சமைக்கிறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து இண்டக்ஷன் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கனமாகவே இருக்குது. ஸோ சடனாக வந்து அடி பிடிக்காது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 865 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. நம்ம இட்லி பாட்டோட அப்படியே செட்டாக வாங்கணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்லை செப்பரேட்டாக இது மாதிரி இட்லி பிளேட் மட்டும் வாங்கணும்னா கூட வாங்கிக்கலாம். இந்த இட்லி பிளேட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மினி இட்லி பிளேட் ஃபுல்லாகவே இருக்குது. இதில் வந்து 5 பிளேட் வச்சுருக்காங்க, 3 பிளேட் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளோட குவான்டிட்டிக்கு, அதாவது நம்ம ஃபேமிலிக்கு வந்து எந்த அளவு தேவைப்படும் அப்படின்றத பார்த்து வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடியப்பம் பண்ணுறதுக்குலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டீம் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 4 பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இட்லி ஷேப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள், சர்க்கிள், ஸ்கொயர் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஷேப்ஸில் கூட இந்த இட்லி பிளேட் வந்து கிடைக்குது. இதுலேயுமே வந்து இந்த தட்டி இட்லியெல்லாம் செய்வோம்ல அந்த ட்ரே கூட வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி சாஸ் பாட்டு தான். 300 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நல்லாவே வந்து திக்காகவே இருக்குது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய சைஸ் வேரியேஷனில் கூட கிடைக்குது. ஸோ நமக்கு பெரிய சைஸ் வேணும்னா நீங்கள் பெரிய சைஸ் கூட பார்த்து வாங்கிக்கலாம். இந்த சில்வர் ஸ்டோரேஜ் சம்பட்டத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பிராண்ட் கூட இப்போ நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதிலே வந்து நிறைய சைஸில் கூட இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் பார்த்தீங்கன்னா பனானா பிளேட் மாதிரி தான், அதாவது பனானா லீஃப் டிசைனில் உள்ள ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் தான். ஸோ நம்ம வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாங்கிக்கலாம். சர்விங் பிளேட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து நிறைய சைஸில் வந்து கிடைக்குது. அதாவது ஸ்மால் சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடன் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் வெளியில் பார்க்காத அளவுக்கு இங்கே வந்து ரொம்பவே வந்து சீப்பான ப்ரைஸ்லேயே வந்து இந்த உடன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க.
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உடனே செஞ்ச அஞ்சரை பெட்டி தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ்க்கே வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இது வந்து நான் ஆர்டர் ஷாப்பில் பார்த்தப்போ அவங்க வந்து 1500 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து சொன்னாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிஜமானால நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை விட கொஞ்சம் அதிகமான கவுண்ட், அதாவது அந்த குட்டி குட்டி டப்பாலாம் இருக்கும்ல அது மாதிரி அதிகமான கவுண்டில் உள்ள மாதிரி கூட வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது மாதிரி கூட வாங்கலாம். இந்த அஞ்சரை பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேஃபில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வந்து ஸ்கொயர் ஷேஃப், அதாவது 9 பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேஃபில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பாக்ஸாக வந்து ஒரு 12 பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் நிறைய ஸ்பைசஸ் வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுனால தனியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கூட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு இந்த அஞ்சரை பெட்டி வாங்குற மாதிரி ஐடியாஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு போய் பாருங்கள். இந்த ஷாப் வேறு எங்கேயுமே இல்லை, வடபழனியில் இருக்க பாரதம் ஸ்டோர்ஸ் தான். ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடன் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய நியூ அரைவல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்லேயே ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக போய் பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் ஷேப் அஞ்சரை பெட்டி வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் நீங்களாம் வாங்குற மாதிரி ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். சீக்கிரமாகவே என்னோடய ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இந்த இடி உரல்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் கூடவே வந்து உடனே வந்து கிடைக்குது. இதுலேயும் வந்து சைஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஸ்பைஸ் பாக்ஸ் தான், சர்க்கிள் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக அந்த பாக்ஸ்லாம் எடுக்க முடியாது, அப்படியே தான் வச்சு நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்டான டிசைன்ஸில் கூட வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கேஸரல் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹீட்டாக ஏதாச்சும் எடுத்து உள்ளே வச்சுக்கணும் அப்படின்னா வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஒரு பவுல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த பவுலில் வந்து இப்போ இட்லி எல்லாம் வச்சோம்னா கூட அப்படியே வந்து ஹீட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். இதை டைரக்டா நம்ம அதுல வைக்காம இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் கூட வச்சு கூட நம்ம ஸ்ட்ராங்கா வந்து முடிச்சிடலாம். லிட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஏர்டைட் லிட் தான் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி உடன் கண்டெய்னர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்டான சைஸில் வந்து வச்சிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி எல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம், ரொம்ப நேரத்துக்கு அப்படியே வந்து சாஃப்டாவே இருக்கும். நான் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரைஸோடய தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு வாங்குறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இது குட்டி வார்ட்ரோப் மாதிரி, இது என்னென்னு கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ஒரு குட்டி சைஸில் ஒரு உடனில் உள்ள வார்ட்ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது வார்ட்ரோப் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. உள்ளே வந்து ஒரு கீ ஹோல்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கீ ஹோல்டர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கீஸ் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம டேரக்டாக நம்ம சுவத்துலேயே கூட வந்து மாட்டி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம டெக்கர் பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கீ ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கையில் இப்போ எடுக்கும்போதே நல்லாவே தெரியுது, நல்ல குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் எல்லாமே வந்து ஒரு வுடனில் செஞ்ச வார்ட்ரோப் மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 437 ருபீஸ்க்கு கிடைக்குது. ஸோ தாராளமாக வந்து நம்ம வாங்கலாம். நீங்கள் யாருக்காச்சும் யூனிக்காக கிஃப்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி வாங்கி கிஃப்ட் பண்ணலாம். ஐ திங்க் இது வந்து ஃபோன் ஹோல்டர்னு நினைக்கிறேன், அதாவது ஃபோன் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உடனில் உள்ள சால்ட் அண்ட் பெப்பர் கண்டெய்னர் தான். அது வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு ட்ராலி மாதிரி வச்சுருக்காங்க, அது இன்னும் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 350 ருபீஸ்க்கு வந்து கிடைக்குது. அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் அந்த கண்டெய்னர்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு உடன் கண்டெய்னர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒரு குட்டியாக வந்து ஸ்டாண்டு கூட கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நியூ அரைவல்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்க்குறதுக்கு வீடியோவில் டைம் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும், நீ நம்ம வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் ஆன் மீனாஸ் செட்டிநாடு சமையலறை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.